அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் உபதேசம் தும்பை பூவை போன்ற வெள்ளை நிற தலைமுடி மற்றும் தாடியுடன் இருந்த ஒரு மனிதரை கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளை நிறத்தை ஏதேனும் சாயம் கொண்டு மாற்றுங்கள் கருப்பு நிறத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் அறிவிப்பவர் ஜாபிர் ரதியாஹு அன் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் நான்காயிரத்து இருநூற்று எழுபது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே தலைமுடி தாடி போன்ற இடங்களில் ஏற்படுகின்ற நரையை ஏதேனும் நிறத்தை கொண்டு மாற்ற வேண்டும் அதற்காக கருப்பு நிறம் பயன்படுத்தப்படுவதை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற உபதேசம் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே கருப்பு நிறத்தை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு நேரடியாக குரானிலோ ஹதீஸிலோ காரணங்கள் சொல்லப்படாவிட்டாலும் புரிந்து கொள்வதற்காக தேடி பார்க்கும் பொழுது கருப்பு நிறத்தை அந்த நரையை மறைப்பதற்காக பயன்படுத்தினால் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டும் நடிப்பு என்கிற நிலை அங்கே வந்துவிடும் கருப்பை தவிர்த்து வேறு நிறங்களை கொண்டு அந்த நரையை மறைப்பதன் மூலம் நரையை மறைத்தல் என்கிற நபி வழியும் நிறைவேற்றப்படும் கருப்பான ஒரு தோற்றம் இல்லாத காரணத்தால் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவது போன்ற நடிப்பு என்கிற அந்த நிலையும் தவிர்க்கப்பட்டு நரை வேறு நிறம் கொண்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்ற தெளிவும் ஏற்படும் என்பது புரிந்து கொள்வதற்கான கூடுதல் தகவல் அன்பிற்குரியவர்களே இது வலியுறுத்தப்பட்ட ஒரு நபி வழி என்பதற்கு ஆதாரமாக அபுபக்கர் சித்தி ரதியல்லாஹு வாண்கு அவர்களுடைய தந்தை அபு குஹாஃபா ரதியல்லாஹு அவர்களை இஸ்லாத்தை ஏற்பதற்காக பெருமானா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் பையத்து செய்ய அழைத்து வரப்பட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இவருடைய நரையை மறைத்து அழைத்து வாருங்கள் என்று சொல்லிய அள ஒரு நிகழ்வை நாம் ஹதீசுகளிலே பார்க்கிறோம் அந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் நரையை மறைத்தல் எனவே அன்பிற்குரியவர்களே இதில் நாம் கவனத்துடன் செயல்பட்டு நபி வழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் இது தொடர்பாக சொல்லப்படக்கூடிய பல பொய்யான கருத்துக்கள் பொய்யான புரிதல்கள் இவற்றையும் நாம் விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது நரைமுடியுடன் இருப்பவருடைய பிரார்த்தனையை அல்லாஹ் மறுப்பதே இல்லை என்று நபிசல்லா சொன்னதாக சில செய்திகள் பரப்பப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே துவா ஏற்கப்படுவதற்குரிய நியாயமான காரணங்கள் தகுதிகள் ஆகியவற்றின் பட்டியலில் நரைமுடியுடையவருடைய துவா மறுக்கப்படாது என்று ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இடம் பெறவில்லை மேலும் இது துவா ஏற்கப்படுவதற்கான தகுந்த காரணமாகவும் தெரியவில்லை ஒருவருடைய அமல் அல்லது அவர் செய்த நன்மை அல்லாஹு சொல்லி காட்டுவது அல்லது மார்க்க ரீதியான நியாயமான காரணங்கள் துவாவை ஏற்றுக்கொள்ள தகுதியானவைகளாக இருக்கும் நிலையில் இதுபோன்று நரைமுடியுடைய அவருடைய துவா மறுக்கப்படுவதில்லை என்பது அறிவுக்கு பொருந்தாத மார்க்கம் துவா ஏற்கப்படுவதற்கு சொல்லப்படும் காரணங்களில சேர்ந்ததாக இல்லாத காரணத்தால் இதுபோன்ற பொய்யான கருத்துக்களை தவிர்க்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னதன் அடிப்படையில் நரையை மறைக்க வேண்டும் கருப்பு நிறத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் வழிகாட்டுதல் இதை புரிந்து நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ்ருமீன் அஸ்லாம் வரமத்து வரகாத்து